ஹலோ மக்கள் வெல்கம் டு எஸ்பி சினிஃபல் யூடியூப் சேனல் நீ பார்க்க போகிறது இன்னைக்கு தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆன இஎம்ஐ அப்படிங்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க இந்த படத்துல ஷாயி சங்கர் யாமி ரோனி டேவிட் இவங்களாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை டேரக்ட் பண்ணவர் ஜாபி ஜான் இந்த படத்தோட ரிவியூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்கி இப்போ ஒரு படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற மக்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட காசுக்காக லோன் வாங்குறாங்க அந்த லோன் வந்து அவங்க சக்திக்கு மீறி லோன் வாங்குறாங்க அதனால அவங்களால இஎம்ஐ ப்ராப்பராக கட்ட முடியல இந்த கான்செப்டை பேஸாக எடுத்து ரெண்டு குடும்பத்தை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஒரு குடும்பத்துல ஒரு விவசாயி அவருக்கான அன்றாட செலவுக்கே காசு பத்தாம இருக்கும்போது போது அவரோட பையனோட கேர்ள் ஃபிரெண்ட் கனடால போய் படிக்க போறான் அப்படிங்கிறதுக்காக அந்த பையன் ஆசைப்பட்டு அவனும் கனடா போகணும் அதுக்காக அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட கேட்க அவங்க அப்பா வேற வழியே இல்லாம லோன் எடுக்கிறாரு அதே மாதிரி இன்னொரு குடும்பத்துல அதாவது ஹீரோவோட ஒரு குடும்பத்துல ஹீரோட அக்காவோட புருஷன் தான் ரோனி வராரு சோ அவரு ஒரு பிசினஸ்க்காக இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் பணம் கேட்க அவரும் லோன் எடுக்கிறாரு இந்த ரெண்டு லோனும் பாத்தீங்கன்னா அவங்களோட சக்திக்கு மீறி லோன் எடுக்கிறாங்க சோ அதனால இஎம்ஐ கட்ட முடியாது தெரியாமல் போகுது அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைகள்லாம் வருது அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறதா இந்த படத்தோட மிச்ச கதை இது ஒரு ட்ராமா ஜானர் இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம் மொதல் பாசிட்டிவ் தோன்றது இப்ப இருக்கிற சூழல்ல இருக்கிற பெஸ்ட் எக்ஸாம்பிள்னே சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி அவங்க வசதிக்கு மீறி லோன் எடுத்து இஎம்ஐ கட்ட முடியாம நிறைய பிரச்சனைகள் வருது இப்போ அத்தியாவசிய செலவு இப்ப எஜுகேஷன் லோன் இல்ல மேரேஜுக்கான லோன் அப்படிங்கிறது கூட எடுத்தால் கூட பரவாயில்ல பையன் கேட்டான் பைக் வாங்கி கொடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது நிறைய பேருக்கு பெரிய சிக்கல்ல வந்து கொண்டு விடுது இந்த கான்செப்டை தான் அந்த படத்துல டைரக்டர் எடுத்திருக்காரு ரொம்ப அழகா பிரசன்ட் சொல்லலாம் அடுத்த பாசிட்டிவ் தோன்றது இந்த படத்துல லீடா நடிச்ச ரெண்டு பேர் அதாவது ஷாய் அண்ட் ரோனி ஷாயி தான் படம் முழுக்க வராரு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப யதார்த்தமாக நல்லாவே இருந்தது ரோனியை பொறுத்த வரைக்கும் சின்ன ரோலா இருந்தாலும் ஒரு வில்லத்தனமான ரோல் அதையும் நீட்டாக பண்ணிட்டு போயிருக்காரு இந்த படத்துல எனக்கு மெயினாக பிடிச்சது ஒரு எமோஷனல் ஆஸ்பெக்டில் ஒரு சீன் இருக்கும் அதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அப்பா காசை ரெடி பண்ணி அந்த பையனை கனடாக்கு அனுப்புவாங்க ஆனால் அந்த பையன் ஏர்போர்ட்டுக்கு கூட அவங்க அப்பா அம்மா வரக்கூடாது அதனால அவனோட இமேஜ் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அந்த சீனில் அவங்க அப்பாவை நடிச்ச ஜெயனோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த மாதிரி நிறைய இடத்துல எமோஷன்ஸ் நல்லாவே கன்வே ஆயிருந்தது இதெல்லாம் அந்த படத்தோட பாசிட்டிவ் சைட் நெகட்டிவ் சைட் பார்க்கல நம்ம நெகட்டிவாக தோன்றது இந்த படம் ஃபுல்லாக நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது ஏன்னா சில தெரிஞ்ச ஃபேஸஸ் தவிர மற்ற எல்லாருமே கொஞ்சம் புது ஃபேசஸ் மாதிரி இருக்குது அண்ட் அவங்க நடிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாகவே இருந்தது அண்ட் சினிமோட்டோகிராஃபியா என்ன அப்படிங்கறது தெரியல எனக்கு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த ஃபீல் தான் இருந்தது ஃபுல்லாவே அதே மாதிரி படத்தோட பாதி வரைக்குமே அந்த கதைக்குள்ள கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க டுவோர்ட்ஸ் த எண்டு பாத்தீங்கன்னா போலீஸ் கேஸ் அவங்கள பிடிச்ச வான் பண்ணுறது அப்படின்னு டோட்டலி டிவியேட் ஆயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா அப்படியே கொஞ்சம் டைவர்ட் ஆகி படத்தை முடிக்கணுமே முடிச்ச மாதிரி இருந்தது மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா டேரக்டர் இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு கதையை தான் எடுத்திருக்காரு பட் பிரசன்ட் பண்ண விதம் ஸ்டார்டிங்ல எந்த அளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்ததோ எண்டிங்ல அந்த அளவுக்கு இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான மூவி தான் ஃபேமிலியோட நீங்க பாக்கலாம் திருவியல் சந்திக்கிறேன் பை